வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் தான். அது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த பொரியல் வந்து ஒயிட் ரைஸ்க்கு, வெரைட்டி ரைஸ்க்கு, பிளஸ் கர்ட் ரைஸ்க்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்குங்க. லஞ்ச் டைம்க்குலாம் வந்து நம்ம இந்த பொரியல் எடுத்துகிட்டு போய் அந்த வெரைட்டி ரைஸ் கூட வச்சு சாப்பிட்லாம். ஓகே, இது எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். நான் இன்னைக்கு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பொரியல் வந்து மண் சட்டியில தான் செய்ய போறேன். அதனால பாருங்க, நான் வந்து எண்ணெய் ஊத்தி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம கொஞ்சமா வந்து கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகும் வந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம என்ன ஆட் பண்ண போறோம்னா, சின்ன வெங்காயம் கொஞ்சமா, கருவேப்பிலை ஒரு கொத்து, மூணே மூணு வரமிளகாய் தான். இதை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இப்ப வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நான் வந்து இன்னைக்கு ரெண்டு தக்காளி எடுத்திருக்கேன், நார்மல் சைஸ் தக்காளி தான். இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே வந்து ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள், கொஞ்சமா வந்து மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும், அந்த எண்ணெயெல்லாம் மேலே வரணும். இப்ப பாருங்க, நல்லா வந்து எண்ணெயும் மேல திரிஞ்சு வந்துருச்சு. தக்காளி வந்து நல்லா தொக்கு மாதிரி வணங்கிருச்சு. இப்ப வந்து நம்ம அரிஞ்சு வச்சிருக்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சரி சமமா தான் வந்து கத்திரிக்காவும் உருளைக்கிழங்கையும் கட் பண்ணி எடுத்திருக்கேன். தண்ணியில போட்டு வச்சிருங்க நீங்க, அப்படி இல்லைன்னா கருத்துரும். பாருங்க, இப்ப நம்ம எல்லாம் அரிஞ்சு வச்சிருக்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு எல்லாத்தையுமே வந்து போட்டாச்சு. இது கூடயே நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் நான் வந்து இன்னைக்கு தண்ணி எடுத்திருக்கேன் வேகிறதுக்காக, அதையும் வந்து ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு வச்சிருங்க. அப்படின்னாதான் வந்து ஒரு 5 மினிட்ஸ் நல்லா குக் ஆகணும். அதுக்கப்புறம் நம்ம எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பாக்கலாம். இப்போ நம்மளுக்கு உருளைக்கிழங்கும் கத்திரிக்காயும் வந்து நல்லா வெந்துருச்சு மாவு போல. இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பாருங்க, நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம லாஸ்டா ஃபைனலா வந்து கொஞ்சமா தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதே மாதிரி உங்க வீட்டில் வந்து செஞ்சு பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணுறேன். பாய், தேங்க்யூ.